நாமக்கல்லில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட முதியவர் உயிரிழந்த விவகாரத்தில் அதிர்ச்சி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்து முதியவரை கொலை செய்ததாக அவரது பேரனை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று முன்தினம் இரவு தேவராயபுரத்தைச் சேர்ந்த பகவதி என்பவர் சாப்பிட்டுவிட்டு சிக்கன் ரைஸை பார்சல் வாங்கி வீட்டிற்கு சென்றார். சிக்கன் ரைஸை தனது தாய் நித்யா மற்றும் தாத்தா சண்முகம் ஆகியோருக்கு கொடுத்தார். அதனை சாப்பிட்ட இருவருக்கும் உடல்நல குறைவு ஏற்பட்டதை அடுத்து நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிக்கன் ரைஸ் வழங்கிய தனியார் ஹோட்டலை ஆட்சியர் உமா நேரில் ஆய்வு செய்த நிலையில் அந்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைத்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சண்முகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக முதியவர் சண்முகத்தின் பேரன் பகவதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் வாங்கி வந்த சிக்கன் ரைஸில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து தாய்க்கும் தாத்தாவுக்கும் கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொலை செய்ததற்கான காரணம் குறித்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொறியியல் கல்லூரி மாணவரான பகவதிக்கு சமூக வலைதளங்களில் பல்வேறு பெண்கள் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த செயலை அவர்கள் கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பகவதி தாய் மற்றும் தாத்தாவை கொலை செய்ய தீர்மானித்து தான் வாங்கி வந்த சிக்கன் ரைஸில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பகவதி மீது கொலை முயற்சி மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.